ஹாய், வெல்கம் டு நிசாஸ் கிச்சன். நம்ம இப்போ கிச்சனில் ஹராலி சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வீட்டிலே செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஹராலி சிக்கன் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி பவுலில் ஒரு கைப்படி அளவு புதினா எடுத்துக்கணும், ஒரு கைப்படி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கணும், நாலு பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கணும், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆறு வெள்ளை கூட குரலில் சேர்த்து ஒரு பெரிய துண்டு இஞ்சியையும் சேர்த்து நைஸாக அடித்து வச்சுக்கணும். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கணும், ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்து விட்டுக்கணும். ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சு இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம அரை கிலோ சிக்கனில் தான் ஹரியாலி சிக்கன் செய்ய போகிறோம். அரை கிலோ சிக்கன் நம்ம இது கூட இப்போ சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம சிக்கன் வந்து சாஃப்டாக நம்ம கிடைக்கிறதுக்காக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு மூடி சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு கிரேவி சூப்பராக எம்மியாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம கடைசியாக ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், நமக்கு இப்போ சிக்கன் கிரேவி சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.